பிக்பாஸ் இல்லத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டான்ஸ் மாரத்தான் என வாய்ஸ் ஓவர் வர ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அழகாக உடை அணிந்து அசத்தலாக டான்ஸ் ஆடுவதுடன் இன்றைய முதல் ப்ரோமோ வீடியோ துவங்கியிருக்கிறது. டைட்டில் வின்னர் சரவண விக்ரமோ வடிவேலு மாதிரி சவுண்டு விட்டிருக்கிறார். விக்ரமுக்கு 5 ஸ்டார் கிடைத்ததை ஹவுஸ்மேட்ஸால் ஜீரணிக்க முடியவில்லை. அவ்வப்போது அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு விஜயும் பூர்ணிமா ரவியும் பிரிந்துவிட்டார்கள் என்று பார்த்தால் கட்டிப்பிடித்துக் கொண்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். விஜய் வர்மாவோ பயங்கரமாக டான்ஸ் ஆடுகிறார். வடிவேலுவின் துபாய் உடையில் இருக்கும் விக்ரமோ வச்சுட்டாண்டா ஆப்பு என ஒரு பக்கம் புலம்புகிறார். லவ்வர் பாய்மணி சந்திராவோ மாயாவை பார்த்து யாரும் இவ்வளோ ஒரு அழகை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தெரிவித்தார். ரவீனாவை விட்டுவிட்டு மாயாவிடம் என்னையா உமக்கு பேச்சு என பார்வையாளர்கள் திட்டுகிறார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் பிரபல சினிமா கதாபாத்திரங்களாக மாறி சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அதனால் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து மொக்கைன்னு யாரும் சொல்ல முடியாது என நம்புவோமாக. இதற்கிடையே நிக்சன் டான்ஸ் ஆடியதை பார்க்கத்தான் பயமாக இருக்கிறது என்கிறார்கள் பார்வையாளர்கள். பிக் பாஸ் வீட்டில் தங்கும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே காதல் உருவாவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் இந்த சீசனில் விஷ்ணு விஜய் பூர்ணிமா இடையே காதல் உருவாகியிருக்கிறது. முதலில் பாசமாக இருந்தார்கள். அதன் பிறகு விஷ்ணுவை பார்த்து பயந்தார் பூர்ணிமா. மேலும் இந்த வார எலிமினேஷனுக்காக பூர்ணிமாவை நாமினேட் செய்திருக்கிறார் விஷ்ணு. அக்செப்டன்சி என்பதே பூர்ணிமாவிடம் இல்லை, அதனால் தான் அவரை நாமினேட் செய்கிறேன் என்றார் விஷ்ணு. நாமினேட் செய்வதையும் செய்துவிட்டு தற்போது பூர்ணிமாவுடன் ரொமான்ஸும் செய்திருக்கிறார் விஷ்ணு. பூர்ணிமா இடையேயான காதல் முறிந்துவிட்டது என்று நினைத்த நிலையில் அது சும்மா செல்ல சண்டை என்பது போன்று இருக்கிறது என்று அவர்கள் நடந்து கொண்டிருப்பது. நான் உன்னை தான் டேட் செய்கிறேன் என பூர்ணிமாவிடம் தெரிவித்தார் மாயா. இந்நிலையில் மாயாவால் தான் விஷ்ணு விஷயத்தில் தான் குழம்புவதாக தெரிவித்துள்ளார் பூர்ணிமா. எப்படியும் கிளம்புவதற்குள் விஷ்ணு பூர்ணிமா காதலை அத்துவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் மாயா என பேச்சு கிளம்பியுள்ளது. இதற்கிடையே இது பிக் பாஸ் வீடு அல்ல, மாயா வீடு. மாயா செய்வது எல்லாம் சரி, அவர் கெட்ட வார்த்தை பேசினால் அதில் நியாயம் இருக்கு. அவர் கோபப்பட்டு கத்தினால் சரி, அவர் யாரை பற்றியாவது தவறாக பேசினால் சரி, இது மாயா சீசன் போன்று என்ன ஆண்டவரே நடக்குது என பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் 1-2 பேர் அவ்வப்போது பிரதி பெயரை பயன்படுத்தி கைதட்டல்கள் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.